வணக்கம். டாக்டர் பொங்கடி பாலா, குழந்தைகள் மனநல மருத்துவர் பேசுகிறேன். இப்போ எங்கே பார்த்தாலும் குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் நிறைய தெரப்பி சென்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டிசம்ங்கிறது ஒரு டெவலப்மெண்டல் கண்டிஷன், அது ஒரு நோய் கிடையாது. அப்படின்னா இப்போ குழந்தைங்க வந்து வளர்கிறப்ப சில விஷயங்கள் பண்ணணும் டெவலப்மெண்டலி, அது சில விஷயங்கள் வந்து குறைவாக இருக்குது. மெயினாக வந்து சோஷியலாக மற்றவங்களோட பழகிறதுல அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆட்டிசத்துக்கான அறிகுறியாக இருக்கும். ஸோ என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் டிலே, பேச்சு வந்து லேட்டாக வர்றது. இப்போ ஒரு வயசுலேயே குழந்தைகள் வந்து அப்பா அம்மானு கூப்பிட ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் குழந்தை பேச வரலையா, மெயினாக வந்து பேர் கூப்பிட்டா திரும்பலையா, அது வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ பேர் கூப்பிட்டா குழந்தை திரும்பணும். அடுத்தது கண்ணை பார்த்து பேசணும், இல்லை அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்ணை பார்த்து பேசணும். அப்போ ஐ கான்டாக்ட் கம்மியாக இருக்குது. அப்புறம் ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளோட பார்த்தாலே போய் இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடணும். ஆனால் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க மற்ற குழந்தைகளோட சேர மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தில் தனியாக போய் உட்காந்துருப்பாங்க, இல்லை விளையாடிட்டுருப்பாங்க. மூணாவது வந்து ஒரு ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் அப்படின்னா என்னென்னா, நம்ம சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி வேணுமான்னு கேட்டால் தண்ணி வேணுமான்னு சொல்கிறது, அது வந்து எக்கோ இல்லையான்னு சொல்லுவோம். இல்லை சில விஷயங்கள், இப்போ நம்ம நார்மலாக பேசாமல் இந்த கார்ட்டூன் நெட்டு வாட் எவர் அந்த டிவி பார்க்குறப்ப அதில் வர ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸு, அப்பா அம்மா, ஆப்பிள் பால் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த நார்மலாக பேச்சு இல்லாமல் பேச்சு எப்போவுமே வந்து டூ வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். இப்போ நம்ம ஒன்று கேட்போம், மற்றவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அதே இல்லாமல் அவங்களுக்காக ஒரு சில வேர்ட்ஸை கற்றுக்கிட்டு சில குழந்தைங்க பேசுவாங்க, பட் அதை வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ரிப்பீட்டாக நம்ம சொல்கிறது திரும்ப சொன்னாங்கன்னா அது எக்கோ இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து இப்போ ஃப்ளாப்பிங் ஹேண்ட்ஸு, இப்போ ஏதாவது எக்ஸைட் ஆனால் இப்படி கையை இப்படி உதறிட்டு குதிப்பாங்க, இல்லை ஜம்ப் பண்ணுவாங்க, இல்லை டிப் டோ வாக்கிங் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த டோவோட டிப்ஸில் வந்து வாக் பண்ணுவாங்க. டாய்ஸ் வந்து அவங்களுக்கு இமேஜினேட்டிவாக ஒரு கதை மாதிரி வச்சு விளையாட தெரியாது. எல்லாத்தையும் ஒரு இப்போ ஒரு டாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை லைனாக அடுக்கிறது, இல்லை ஒரு கிளிப்ஸை வந்து லைனாக அடுக்கிறது, ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்னில் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இந்த இப்போ வெஹிக்கிள் டாய்ஸ் இருக்குல்ல, ட்ரெயின் பஸ்ஸுன்னு, அதை வந்து வீல் சக்கரம் இருக்குல்ல அதை திருப்பிட்டு அதை சுற்றிட்டே இருப்பாங்க, ஃபேனை பார்த்துட்டே இருப்பாங்க, வாஷிங் மிஷின் பார்த்துட்டே இருப்பாங்க. சில குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ சில குழந்தைகள் வந்து வேர்ல்டு மேப்பில் இருக்கிற கேபிட்டல்லாம் டக் டக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாக பேசுகிற குழந்தைகளும் ஐக்கியோ அதிகமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் சில ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க என்னென்னா, நார்மலாக பேச தெரியாது, ஆனால் வேர்ல்டு மேப்பில் இருக்கிற கேபிட்டல் சொல்ல சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. வெளியில் வர்ற வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்கிற நம்பர்ஸில் வந்து ரொம்ப அப்சசிவாக இருப்பாங்க. எங்கே போனாலும் நம்பர்ஸ் பார்த்துட்டா, இப்போ ஒரு கிளாக்ல இருக்கிற நம்பர்ஸ், வெளியில் எழுதியிருக்கிற நம்பர்ஸ் பார்த்தா அப்படியே நின்றுப்பாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் அப்சசிவாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்சரி இஷ்யூஸ்ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப சில ஃபுட்டு வந்து அவங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ கொலக்கொல்னு இருக்கிற ஃபுட்டை வந்து டச்சே பண்ண மாட்டாங்க, ட்ரை ஃபுட்டு தான் இருக்கும். இப்போ சப்பாத்தி தோசை சாப்பிட்லாம், அதே ரைஸ் வந்து சாம்பாரோடு பண்ணிங்கன்னா அதை வந்து டச்சே பண்ண மாட்டாங்க. அதை சாப்பிட்றதும் வந்து சூ பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி வரும். இல்லை சில குழந்தைகள் வந்து எனக்கு ஒரே ஒரு பேட்டர்ன், எதர் பூரி மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லை தோசை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு மூணு நேரமும் அந்த ஒரே பேட்டர்னாக சாப்பிட்ற குழந்தைகளும் இருக்காங்க. சில சமயம் வந்து பர்டிகுலர் ட்ரெஸ் போட மாட்டேன், இப்போ டெக்ஸ்சர் வந்து நார்மலாக நான் ஜீன்ஸ் போட மாட்டேன், இல்லை ஒரு மாதிரி பனியன் கிளாத் தான் போடுவேன்னு சொல்லி சில பர்டிகுலர் டெக்ஸ்சர்ஸ் தான் போடுவேன், மற்றது போட மாட்டேன்னு அது சென்சிட்டிவாக இருப்பாங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மற்றவங்களை வந்து டச் பண்ணுறது பிடிக்கும், அன்னெசரியாக போய் தேவையில்லாமல் மற்றவங்களோட கன்னத்தை இப்போ தடவி பார்க்குறது, இல்லை இப்போ வாலில் போய் கன்னத்தை வந்து உரசி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்சர்ஸ் பிடிக்கும். இல்லை சில பேப்பர் ஸ்மெல் வந்து பிடிக்கும், எங்கே பார்த்தாலும் மற்றவங்களை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சென்சரி இஷ்யூஸ்ன்னு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான சென்சரி இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, சவுண்டை வந்து டாலரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ மிக்ஸி நாய்ஸு, குக்கர் விசில்ஸ், எல்லா குழந்தைகளும் இனிஷியலாக பயப்படுவாங்க. பட் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாலும் அந்த சவுண்டு அதுக்கு பயந்துப்பாங்க, க்ரௌடுக்கு போக மாட்டாங்க, பின்னாடி வந்து அது சோஷியல் ஆன்சைட்டியாக வந்து வரும். அப்புறம் ஒரு அப்சசிவாக இருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகணும் வீட்டுக்கு வீட்டிலருந்து அப்படின்னா அதே ரூட்டை தான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இப்போ
படுக்கணும்னா அதே பெட்டு அதே பொசிஷனில் தான் படுக்கணும், பில்லோவை மாற்றி வைக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை ருட்டீனாக பண்ணணும்னா ருட்டீனாக தான் பண்ணுவாங்க, அதை ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் குழந்தைகிட்ட நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அசஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ நிறையா தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ அவங்கள ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ.